அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இந்த சேனல் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 2019 டிசம்பர் 10ஆம் தேதி. அப்போ நம்ம வந்துட்டு 5 வருடத்தை நம்ம வந்து நெருங்கிட்டுருக்கிறோம். இதுவரை நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேஸ்டுக்கோ சார்ட்டுக்கோ வரைபடத்திற்கோ எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நம்ம காணொளி பதிவேற்ற செய்து வந்துருக்கோம். இதனை நன்றாக புரிந்து கொண்டாலே போதும். அதாவது 5 வருடமாக வரைபடத்துக்கும் நியூஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் ஒரு காணொளி பதிவு பண்ணுறோம், வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அதற்குண்டான அவசியம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க வந்து முதலில் அங்கே இருக்கிற சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் விசஸ் புட் ஆப்ஷன். என்ன அர்த்தம்? கால் ஆப்ஷனாக மார்க்கெட் மேலே போகும், புட் ஆப்ஷனாக கீழே போகும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான போட்டி தான் இது, ஒரு கேம். அப்போ இந்த கேமில் யார் வின் பண்ண போகிறோம்? அப்போ இதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் அதற்குண்டான மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் போட்டியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதல் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு போட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு இதற்குள்ளே இருக்கிற ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம், இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐடிஎம் ஆப்ஷன், ஏடிஎம் ஆப்ஷன், ஓடிஎம் ஆப்ஷன். இந்த ஏடிஎம் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது வந்து ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்கோ அதுதான் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, விலைகள் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரோட அடிப்படையில் இருப்பதனால அப்போ நம்ம ஃப்யூச்சரை தான் பேஸ் பண்ணணும். அப்போ ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்னா இந்த ரெண்டு விலை ஒரே சேம் ஸ்ட்ரைக் வந்துட்டு எங்கே இருக்கிறதோ. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது 213, இது 220, இது ஒரே ஸ்ட்ரைக் வந்துட்டு, இப்போ இதுவும் 213 இதுவும் 213 ஆக இருந்தால் நம்மளுக்கு ஃப்யூச்சர் வந்து 23,300 தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதுதான் விதி. அப்போ ஆப்ஷன் செயினோட விஷயங்களை அப்போ முதல் நம்ம போட்டியாளர்களை நம்ம பார்க்கணும். ஐடிஎம் கால் ஈக்குவல் டு ஐடிஎம் புட், இப்படி தான் விலை இருக்கும். ஏடிஎம் கால் ஈக்குவல் டு ஏடிஎம் புட், இப்படி தான் இருக்கும். ஓடிஎம் கால் ஈக்குவல் டு ஓடிஎம் புட், இப்படி தான் விலை ஃபார்மேஷன் இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது சேம் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதை பற்றி புரிதல் உங்களுக்கு ஏற்படும். போட்டியாளர்கள் அப்படி நம்ம தேர்ந்தெடுக்கோன்னு சொன்னோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்மளுக்கு என்எஸ்சி நம்மளுக்கு வந்து நிஃப்டியோட போகிறோம். எல்லாருக்கும் பரிச்சயமானதுனால நிஃப்டியோட டெரிவேட்டிவ்ஸை நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த கிளிக் பண்ணினதுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் போட்டியாளர்களை நமக்கு சொல்கிறது. இதில் யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க, பல வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100, 200, 300 பேர் இருப்பாங்க. அப்போ இத்தனை நபர்கள் இருந்தாலும் அத்தனை நபர்களுமே அந்த வாட்ஸ்அப் குழுவில், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆக்டிவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இருக்கவே மாட்டாங்க. 200 பேர் இருந்தாலும் சரி, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நபர்களோ ஒரு 10 நபர்களோ தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்காங்கன்னா செயலாக்கத்துடன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்தது இவ்வளோ ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு இத்தனை ஸ்ட்ரைக்கு இருந்தாலும் எல்லோரும் ஆக்டிவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இத்தனை ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது. அப்போ இத்தனை ஸ்ட்ரைக், அப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே ஆப்ஷன் செயின்லேயும் நம்மளுக்கு இத்தனை ஸ்ட்ரைக் இருக்குது. அப்போ இத்தனை ஸ்ட்ரைக்கும் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்குமானா? இருக்காது. அப்போ வந்து சில நபர்கள் தான் இப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அதுபோல் இங்கே வந்துட்டு ஆக்டிவாக இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரைக்குகளை நம்ம போட்டியாளர்களாக எடுத்துக்கிறோம். இந்த போட்டியாளர்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சியிலேயே சில விஷயங்களை வந்து இப்படி ஹெச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பரவலாக கேட்டிருப்பீங்க. ஸ்ட்ரேடல், ஸ்ட்ராங்கல், அப்புறம் அயன் கட்டர், மல்டிபிள் பட்டர்ஃப்ளை, அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. இந்த போட்டியாளர்கள் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ரேடல் அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக், அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்கும்போது அதனுடைய கால் புட் போத் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நீங்கள் பையோ அல்லது செல்லோ செய்யலாம். பை பண்ணால் லாங் ஸ்ட்ரேடல், செல் பண்ணால்
நம்மளுக்கு ஷார்ட் ஸ்ட்ரேடல். ஏன் ஏடிஎம் ஆப்ஷன் எடுத்துக்கிறோன்னா அங்கே தான் வந்து டைம் வேல்யூ ரொம்ப உச்சத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விதி. அதனால தான் இதனை நம்ம வந்துட்டு இப்படி பார்க்கிறோம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் இங்கே கேம் இந்த இது எப்படி ஒரு கேம் பிளான் இருக்கோ அந்த கேம் பிளான் இங்கே இருக்குது. அப்போ இதை நன்றாக புரிந்து கொள்பவர்களுக்கு இதனை பற்றி புரிதல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது வேல்யூம் பேஸ்டில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்டிவாக இருக்கிறவங்க வந்துட்டு மதிப்புகளின் அடிப்படையில் வேல்யூம் அவங்க ட்ரேடிங் நடக்கிற வேல்யூமோட அடிப்படையில் இவங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இங்கே ஏன் இவங்க செயலாக்கத்துடன் இருக்கிறாங்க. அப்போது இந்த மேட்ச் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மல்டிப்பிள் ஹெச் அப்படின்னா ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி ஒரு கேமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போட்டியாளரை நாக் அவுட் மேட்ச்னா ஒரு டோர்னமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாக் அவுட் மேட்ச் அப்படின்னா எல்லா மேட்ச்லையும் அவங்க ஜெயிச்சுட்டு போகணும். ஒருத்தர் ஒரு இடத்துல தோல்வி பெற்றால் அவங்க அவுட் ஆகிடுவாங்க, அந்த டோர்னமெண்ட் விட்டு அவுட் ஆகிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி கால் ஆப்ஷன் இந்த ஒரு புட் ஆப்ஷனோட போட்டி போடுறாங்க. அப்போ 23,000 புட்டு 23,000 காலோட போட்டி போடுறாங்க, 23,500 காலோட போட்டி போடுறாங்க, 23,200 காலோட போட்டி போடுறாங்க, 24,000 காலோட போட்டி போடுறாங்க. அப்போ இந்த போட்டி இந்த கால் ஆப்ஷனோட வலிமையாக இருந்தாலே இவங்களை யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அது மார்க்கெட் வந்து அதற்கு தகுந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணுவாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். அப்போ 23,000 புட் ஆப்ஷன் முதல் விசஸ் 24,000, அப்போ 24,000 கால் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது 23,000 புட் ஆப்ஷன் விசஸ் 23,200 கால். அடுத்தது 23,000 புட் ஆப்ஷன் விசஸ் 23,500 கால். அப்புறம் 23,000 புட் ஆப்ஷன் விசஸ் 23,000 கால். அப்போது 23,000 கால் வந்து 23,000 புட்டை வின் பண்ணிட்டாலே போதும் இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இம்பேக்டட் ட்ரெண்ட் வந்து அப்சைடு தான் அப்படிங்கிறத இங்கே இம்பேக்ட் பண்ணிவிடும். அப்போ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ வின் பண்ணுறாங்க அப்படின்னாலே இவர்களுடைய ரேஞ்சை எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு இதோட அர்த்தம். அடுத்தது இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு இது வந்து மல்டிப்பிள் ஹெட்ஜ், இது வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ங்கிறது ஒரு மல்டிப்பிள் ஹெட்ஜ். இதனை பற்றி நம்ம வந்துட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே இருக்குது, யாரும் சொல்லாத ரகசியம் அப்படின்ட்டு நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இதிலேயே பல விரிவாக கொடுத்துருக்குறோம். யாரும் சொல்லாத ரகசியம்னு எஜ் ஹெஜ்ன்னு கொடுத்துருக்குறோமா, இந்த எஜ் ஹெஜ் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்கல். அதுலேயே பார்த்தீங்கன்னா பேர் ஹெஜ்ன்னு கொடுத்துருப்போம், அதுதான் வந்து ஸ்ட்ராடல். அடுத்தது ஆப்ஷன் பையருடைய நண்பன் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம், அதுதான் உங்களுக்கு வந்து மல்டிப்பிள் ஹெஜ். இது வந்துட்டு இப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சது வந்து இது வந்து ஆப்ஷன் பையர்களுக்கு உண்டான நம்மளுக்கு வந்து நண்பன். அப்போ இங்கே ஆப்ஷன் பையருக்கு ஒரு தாக்கம் இருக்குது, ஏன்னா ட்ரெண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துலலாம் இருக்கும். இதே நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 24,000 கால் இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு 23,000 புட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 23,000 புட்டுக்கும் 24,000 காலுக்கும் போட்டின்னு அர்த்தம். இவங்களோட நடுநிலைமை 23,500, 23,500க்கு மேலே இருக்கிற வரை 24,000 காலோட கை ஓங்கி இருக்கும், 23,500க்கு கீழே இருக்கிற வரை 23,000 புட்டோட கை ஓங்கி இருக்கும். அப்போ இதை வச்சு போட்டியாளர்களை வச்சு இந்த லெவல் எடுக்கிறோம். இதே இந்த இடத்துல வந்துட்டு 23,200 புட்டு கொடுத்துட்டாங்க, இது வந்து புட் ஆப்ஷனாக கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் 23,200 புட்டும் அடுத்த பிளேஸில் 23,200 காலும் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் வந்து ஸ்ட்ராடல். இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பேர் ஹெஜ்ஜுன்னு அந்த இதில் விளக்கம் கொடுத்துருப்போம், அதனால் இது பார்த்துக்கோங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்பிள் ஹெஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மாற ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் பையருக்கு இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராடலும் ஸ்ட்ராங்கலும் ஆப்ஷன் பையருக்கு உகந்தது கிடையாது. இதே ஸ்ட்ராங்கலில் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக, இப்போ பார்த்தீங்கன்னா 23,000 புட் 23,200 கால் இப்படி இருக்குது அப்படின்னா 23,000 புட் 23,500 கால் இப்படி கொடுத்துருந்தா இந்த டிஃப்ரெண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இதுவும் ஆப்ஷன் பையருக்கு வந்துட்டு ஒரு நண்பன் மாதிரி.
அப்போ இதை நீ நன்றாக புரிஞ்சுக்க, இங்கே போட்டியாளர்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப விரிவாக பார்க்கணும், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே இருக்குது. இருந்தாலும் அது உந்துதலாக நீங்கள் பார்ப்பதற்காக, இது என்ன ஆக்டிவ் கான்ட்ராக்ட்னு என்ன அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொலி. அதனால் இதனை நன்றாக புரிந்து கொண்டு வியாபாரம் செஞ்சிங்கன்னா ஆப்ஷன் வர்த்தகத்தில் மிக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு போட்டியாளர்கள் தேர்ந்தெடுத்து யார் வின் பண்ணுறாங்களோ அந்த சைடு மார்க்கெட் மொமெண்டமாக இருக்க வாய்ப்பாக அமைந்துவிடும். அதனால் இதனை உற்று கவனித்து இதை தொடராய்வு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.